Hello friends, welcome to tamilhack. So இது வந்து நம்மளோட interview coding questions part 3. So இதுல வந்து நம்ம third problem solve பண்ண போறோம். அதாவது அந்த problem பேர் வந்து jumping on the clouds. So இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். First basic problem statement read பண்ணி பாப்போம். என்ன சொல்றாங்க அப்படினா there is a new mobile game that starts consecutively in the clouds. Okay. Yeah, நான் read பண்ணிட்டேன். Just நீங்க pass பண்ணி கூட read பண்ணுங்க. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம் இல்லை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நிறையா கேம்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது ஒரு பிளேயர் இங்கே இருப்பான், சாரி பென் ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருப்பான், கேம் ஒன்று இருக்கும். அதாவது அவன் வந்து தரையிலேருந்து வானத்துக்கு போகிறது க்ளவுட்ஸாக இருக்கும். ஸோ அந்த க்ளவுட்ஸில் ஜம்ப் பண்ணி போயிட்டுருப்பான், அந்த மாதிரி ஒரு கேம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு க்ளவுடு சொல்கிறாங்க. ஒரு இது வந்து நார்மல் க்ளவுடு, அதில் போய் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா ஒன்றாகாது. இன்னொரு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்டர் க்ளவுடு, அதில் போய் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாக் அடிச்சிடும், நீங்கள் அதில் போக முடியாது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்குது, இது ஒரு க்ளவுடு, இது வந்து தண்டர் க்ளவுடு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்க, எண்டிங் பாயிண்ட்டுக்கு நீ போகணும், நீ வந்து ஜம்ப் பண்ணி போகலாம், நீ வந்து எண்டிங்க்கு போகிறதுக்கு உனக்கு எத்தனை ஜம்ப் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக ஒரு ஜம்ப் மட்டும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா டைரெக்டாக ரெண்டு தான் தாண்டி ஜம்ப் பண்ணலாம். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டைரெக்டாக ஒரு ஜம்ப் பக்கத்தில் பண்ணலாம், இல்லாட்டி ரெண்டு ஜம்ப் தள்ளி போகலாம். ஒன்று வந்து குமுலஸ், அதாவது சாஃப்டாக இருக்கும், அதில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இன்னொரு இது வந்து தண்டர் க்ளவுட், அதில் போய் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்டு, அந்த மாதிரி ஒரு சின்ன கேம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ சாதா க்ளவுட் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணி போனீங்க அப்படின்னா ஒன்றும் ஆகாது. தண்டர் க்ளவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ஜம்ப் பண்ண முடியாது. இது இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் நார்மலாக தான் இருந்துச்சு, அதனால் ஈஸியாக ஜம்ப் பண்ணி போயிட்டீங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜீரோக்கு அப்புறம் ஒன்று இருக்குது, ஆனால் டைரெக்டாக டூக்கு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே ஜம்ப் பண்ணி போனால் நம்மளுக்கு சுத்து, இப்படி ஜம்ப் பண்ணி போனால் நம்மளுக்கு சுத்து கம்மி, அதாவது கம்மியான ஜம்ப்ஸ்லேயே போயிடலாம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்து உங்ககிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அரே அப்டேட்டாக கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஜீரோன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா நல்ல க்ளவுட் அப்படின்னு ஏன் வச்சுக்கோங்க. அதோடய பேர் வந்து கும்முலஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் அப்படின்றத எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா தண்டர் க்ளவுட், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜீரோவில் ஜம்ப் பண்ணிங்கன்னா சேஃபு, ஒனில் ஜம்ப் பண்ணிங்க, அதாவது ஒன்றில் நீங்கள் ஜம்பே பண்ணக்கூடாது. அண்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் டு வின் த கேம். ஸோ அப்போ எப்பயுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சுக்கணும், ஜெயிக்கிறதுக்கு நீ எத்தனை ஜம்ப் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம லாஜிக் வந்து பார்ப்போம், இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. நம்மளோட கிவன் கொஸ்டினில் வந்து 0 1 0 0 0 1 0 அப்படி இருக்குது. இதோட அரையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோத்து பொசிஷன் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, ஆறு பொசிஷன். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த நம்பர் ஆஃப் ஈச் இண்டெக்ஸ் பிளேயர் மஸ்ட் அவாய்ட். ஓகே. ஸோ இதை நீங்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா இந்த பொசிஷன் அவாய்ட் பண்ணணும், ஏன்னா இதுக்கு நேராக ஒன்று இருக்குது. ஒன்று எதை மீன் பண்ணுது, தண்டர் க்ளவுட். இது ஃபிஃப்த்து பொசிஷன் அவாய்ட் பண்ணும், இதுக்கு நேராக என்ன இருக்குது, ஒன்று இருக்குது, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணும். ஓகே. இதில் ரெண்டு பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாதை என்ன அப்படின்னா இந்த இது இப்படி போகிறது, இங்கேருந்து ஜீரோக்கு ஜம்ப் பண்ணுறது, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இப்படி ஜம்ப் பண்ணி போகலாம். இதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டுக்கு போகிறதுக்கு எத்தனை ஜம்ப் ஆகுது, ஃபஸ்ட்டு ஜம்ப், செகண்ட் ஜம்ப், தேர்டு ஜம்ப், ஃபோர்த்து ஜம்ப். ஸோ டோட்டல் வந்து 4 ஜம்ப்ஸ் வழியாக நீங்கள் போகலாம். இன்னொரு பாசிபிள் வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஜம்ப், அதுக்கப்புறம் இங்கேருந்து இது ஒரு ஜம்ப், அதுக்கப்புறம் இங்கேருந்து இது ஒரு ஜம்ப். ஸோ இதுக்கு எத்தனை ஆகுதுன்னா 1 2 3. ஸோ இதுக்கு டோட்டல் ஜம்ப்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 3 ஜம்ப்ஸ். இப்போ நீங்களும் இன்னொரு பிளேயரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின்னு. 3 ஜம்ப் பண்ணியே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் வின் ஆக முடியும். 4 ஜம்ப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வின் ஆக முடியாது. அப்போது நிறையா பாசிபிள் வேஸ் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் வேஸ் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், டிட்டர்மைன் த மினிமம் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து
நம்மளுக்கு எத்தனை ஜம்ப் பண்ணலாம், அதாவது எத்தனை பொசிஷன் தள்ளி போகலாம் அப்படின்னா, ஒன்று நம்ம இப்படி போகலாம் இல்லாட்டி நம்ம இப்படி போகலாம் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், டைரக்டாக என்னால் ரெண்டாவது ஸ்டெப் போக முடியுதான்னு பார்க்கணும். டைரக்டாக என்னால் ரெண்டாவது ஸ்டெப் போக முடிஞ்சால் நான் ரெண்டாவது ஸ்டெப் போயிடணும், அப்படி இல்லாட்டி நான் ஃபஸ்ட் ஸ்டெப் போகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து பண்ணால் தான் நம்மளால் மினிமம் ஸ்டெப் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த பேசிக் லாஜிக் புரிஞ்சிருச்சா? ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். 0 1 0 0 0 1 0. ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்படி இருக்குன்னா நான் வந்து பக்கத்தில் தாவிக்கலாம் பாசிபிள் இருந்தால், இல்லாட்டி அப்படின்னா ஒரு இது தள்ளி இங்கே நான் தாவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக தான் என்னால் தாவவே முடியும். ஒன்று நான் இப்படி தாவிக்கலாம், இல்லாட்டி இப்படி நான் தாவிக்கலாம். ஆனால் ஒன்றுன்ற இடத்துல நான் தாவவே கூடாது. ஸோ அப்போ நம்ம ரெண்டு ரெண்டு தான் தாவி போனால் தான் நம்மளால் வேகமாக ஜெயிக்க முடியும். ஓகேவா? அப்போ நம்ம எப்பயுமே என்ன பார்க்கணும் அப்படின்னா, 2 ஜம்பிங் இருக்கா, அதாவது டைரெக்டாக ரெண்டு இது தள்ளி ஜம்ப் பண்ண முடியுமா அப்படின்ற பாசிபிலிட்டியை தான் நம்ம எப்பயுமே பார்க்கணும். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பார்ப்போம். ஸோ 0 1 2 3 4 5 6ஆ? ஸோ செகண்ட் இது தான் டைரெக்டாக இங்கே ஜம்ப் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா இங்கே 0 இருக்குது, 0 நம்மளால் ஜம்ப் பண்ண முடியும். ஓகே, இங்கேருந்து மறுபடியும் ரெண்டாவதுக்கு போய் பார்ப்போம், டைரெக்டாக ஜம்ப் பண்ண முடியுமா? முடியும். ஏன் இங்கே 0 இருக்குது? அண்ட் இங்கேருந்து இங்கே போய் பார்ப்போம், டைரெக்டாக ரெண்டாவதுக்கு போகிறோம், இங்கே ஜம்ப் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா இங்கே 0 இருக்குது. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன? 3. நம்ம வின் பண்ணிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்படி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இன்னொரு டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு பார்ப்போம். ஸோ இந்த இந்த டெஸ்ட் கேஸ் இருக்குது, இதுக்கு நம்ம இதே இதை நம்ம போட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் மேலே தள்ளிட்டு, இது வந்து வேறு டெஸ்ட் கேஸ். இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் பார்ப்போம். 0 0 1 0 0 1 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து டைரெக்டாக ரெண்டாவதுக்கு ஜம்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல 1 ஆயிடுச்சு. அப்போ என்னால் ஜம்ப் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணணும்? இங்கே என்னால் ஜம்ப் பண்ண முடியாது. அப்போ நான் என்னோட ஃபஸ்ட் இதுக்கு மட்டும்தான் என்னால் போக முடியும். புரியுதா? நான் வந்து தள்ளி இருக்கிறதுக்கு செகண்ட் பொசிஷனில் இருக்கிறத ஜம்ப் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்சு, ஏன்னா அங்கே 0 இருந்துச்சு. பட் இந்த இடத்துல என்னால் முடியாது, ஏன்னா 2 1 இருக்குது. அப்போ இது முடியாது. அப்போனா நான் பக்கத்தில் மட்டும்தான் ஜம்ப் பண்ண முடியும். அண்ட் இங்கேருந்து டேரெக்டாக செகண்ட் பொசிஷன் பார்க்குறேன், என்னால் ஜம்ப் பண்ண முடியுமா? முடியும். ஓகே. அண்ட் இங்கேருந்து நான் டேரெக்டாக செகண்ட் பொசிஷன் ட்ரை பண்ணுறேன், இங்கே என்னால் ஜம்ப் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல 1 இருக்குது. அப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும்? பக்கத்தில் தான் ஜம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் ரெண்டாவது இது இங்கே ஜம்ப் பண்ணி பார்க்குறேன், முடியுமான்ட்டு. யா, முடியும். அப்போது இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் என்ன? 1 2 3 4. அப்போது இதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸே 4 தான். நீங்கள் மினிமமாக 4 ஜம்ப்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக போயிடலாம். இப்போ இதோட ஆன்சர் 4. ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எடுத்த உடனே செகண்ட் பொசிஷனுக்கு ஜம்ப் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அதோட வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை, நீ ஜம்ப் பண்ணுன்னு சொல்ல போகிறோம். பட் அதோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா, 1 இருந்துச்சு அப்படின்னா ஓகே, உன்னால் ஜம்ப் பண்ண முடியாது. அப்போ நீ ஒரு ஒரு பொசிஷனாக தான் ஜம்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அவ்வளோதான் இதோட மொத்த லாஜிக்கு. இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு ரெண்டாக தாவும்போது லாஸ்ட் இதை நம்ம செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் இருக்கீங்க, லாஸ்ட்டுக்கு முன்னாடி பொசிஷனில் இருக்கீங்க. அது டெலீட் பண்ணிட்டு சொல்லித்தரேன், ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு சம்டைம்ஸ் புரியாது, ரொம்ப கொச்சாமச்சான் இருக்குது. இப்போது 0 0 1 0 இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து 0 1 2 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நான் இங்கே இருக்கேன், நீங்கள் வந்து ரெண்டாவது ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ரெண்டாவது ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் நம்மளோட மொத்த இன்புட் வேல்யூவை இங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, உன்னோட அறையே முடிஞ்சிருச்சு, நீ அறைக்கு வெளியே ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்றனால அங்கே வந்து எரர் வந்துடும். அப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு முன்னாடி தான் நம்ம ஜம்ப் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு முன்னாடி தான் செக் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம செக் கரெக்டாக நோட் பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் ஜம்ப் பண்ணும்போது 0 இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, 1 இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டாக ஜம்ப் பண்ண முடியாது, 1 தான் ஜம்ப் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு 3 கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன், நம்ம நம்மளோட கோடுக்கு போயிடலாம். இங்கே இந்த இடத்துல இருக்கும். யா,
ஸோ டைப் பண்ணுவோமா, ரைட் யுவர் கோட். ஸோ நான் வந்து ஜம்ப்பை கணக்கு வச்சுக்கணும், ஸோ அதனால் நான் இன்ட் ஜம்ப் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ ஜம்ப்பை நம்ம ஸ்டா 0 வச்சுக்கலாம். வேறு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு லூப் வேணும் இது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் நார்மலாக எப்பயுமே ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவேன், பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணால் ஸோ சில சம்டைம்ஸ் குழப்பும். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக இன்க்ரிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஐயை வந்து +2 பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகணும். சிங்கிள் ஜம்ப் பண்ணீங்கன்னா ஐயை வந்து +1 போட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகணும். அப்போ அந்த ஐ ++ன்னு போடுற இடத்துல சில பேருக்கு குழப்பும். ஸோ அதனால் நான் இங்கே டேரெக்டாக ஒயில் லூப் போட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ ஒயில் லூப் போட்டு பண்ணணும். ஸோ ஒயில் லூப் பண்ணணுன்னா உள்ளே ஏதாச்சும் வேரியபிள் தேவை, அதனால் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஐ வந்து எவ்வளோ தடவை ரன் பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு கொடுத்துருக்க அரே வரைக்கும். இங்கே என்னவா கொடுத்துருக்காங்க, ஓகே லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கோட் எழுதணும். லிஸ்ட்டில் அரேயில் எப்படி நம்ம சைஸ் கண்டுபிடிப்போம்னா டாட் லென்த்துன்னு போட்டு கண்டுபிடிப்போம். லிஸ்ட்டில் எப்படி சைஸ் கண்டுபிடிப்போம்னா டாட் சைஸ் அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்போம். அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட சைஸ் தெரிஞ்சிடும். பாருங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், SIZE சைஸ். ஸோ சின்றது அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டோட பேர். டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சைஸ் கால் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன நடக்கும்னா இதோட சைஸ் வரைக்கும் இது நடக்கும். ஸோ உள்ளே வந்து இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் எலமெண்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனுக்கு நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பொசிஷன் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டன் பொசிஷனாக ஜம்ப் பண்ணுன்னு சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து 0 இருக்குது, செகண்ட் பொசிஷன் போகணும், அப்போனா +2 போடணும். ஸோ ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம எப்படி லிஸ்ட்டில் எடுப்போம் அப்படின்னா டாட் கெட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி ஐ +2 அப்படின்னு நான் போடுறேன். அதோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஐயை வந்து ரெண்டு வாட்டி நம்ம ஆட் பண்ணுவோம். இது உங்களுக்கு இன்னும் புரியலை அப்படின்னா இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஐ +2ன்ட்டு இது நான் முன்னாடி போட்டதுக்கு இதுதான் அர்த்தம். அதாவது உங்களுக்கு இந்த கண்டிஷன் புரிஞ்சிருச்சா? இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன். நான் வந்து இப்போது செகண்ட் எலமெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா இனிஷியலாக என்னோடய ஐ வேல்யூ 0வாக இருக்குது, அடுத்த ஐ வேல்யூ 1, அடுத்த ஐ வேல்யூ 2. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன், இது 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே நீ வந்து ஐ வேல்யூவை 0லேருந்து 2க்கு மூவ் பண்ணிடுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால இந்த இது செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இது போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அப்படி போக முடியல அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், அப்போ 0வை தவிர வேறு எந்த எலமெண்ட்டு 1 இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள், அப்போனா அந்த இடத்துல எனக்கு பாசிபிள் கிடையாது. அப்போனா நான் ரெண்டு ரெண்டாக ஜம்ப் பண்ண முடியாது, ஒவ்வொன்றா தான் நான் ஜம்ப் பண்ணணும். அதனால இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ +++ கொடுத்துட்டேன். முடிஞ்சு. ஃபைனலாக அந்த லாஸ்ட் எலமெண்ட் செக் சொன்னேன்ல அதை நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம எந்த இடத்துல செக் பண்ணணும்னா ரெண்டு ரெண்டாக தவ்வி செக் பண்ணும்போது தான் நம்ம பண்ணணும். ஸோ அப்போது அதோட கண்டிஷனையும் நான் இங்கே கொடுத்துட்றேன். எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஓ சாரி, நம்ம இந்த ஐ +2 போடுறோம்ல, இந்த நம்ம ஐ +2 போடுற எலமெண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஓவரால் சைஸோட சின்னதாக இருக்கணும். ஸோ அதனால் அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அவ்வளோதான், மொத்தமே நம்ம கோடு அவ்வளோதான். ஒன்று நான் ரெண்டு தான் ஜம்ப் பண்ணாலும் சரி, ஒரு தான் ஜம்ப் பண்ணாலும் சரி, எனக்கு வந்து ஒரு ஜம்ப்போட கவுண்ட் வந்து எனக்கு வேணும். அப்போது அந்த ஒயில் லூப்புக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஒரு ஜம்ப் +++ நான் போடுறேன். நீ ரெண்டு பொசிஷன் போனாலும் சரி, ஒரு பொசிஷன் போனாலும் சரி, எனக்கு ஜம்ப் நடக்கணும். அதனால நான் ஒரு ஜம்ப்போட தான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா ஜம்பிங், இங்கே பாருங்கள் ஸ்பெல்லிங்கு, ஜம்பிங் 2 பொசிஷன்ஸ்க்கு, அதாவது ரெண்டு ரெண்டாக தள்ளி ஜம்ப் பண்ணுறதுக்கு. இது வந்து எதுக்கு அப்படின்னா ஜம்பிங் 1 பொசிஷன், அதாவது ஒரு ஒரு பொசிஷனாக ஜம்ப் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ரெண்டு நம்மளால் பண்ண முடியாட்டி. இது வந்து ஏதோ ஒரு ஜம்ப் நடக்குதுல்ல 2 ரெக்கார்ட் ஜம்ப் இது, அவ்வளோதான். ஓவராலாக நம்மளோட மொத்த கோடுமே முடிஞ்சிருச்சு. ரன் கோடு கொடுக்குறேன், ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் வந்திருக்கு. என்ன எரர், மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல, பிகாஸ்
இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், நம்மளோட லூப் இந்த இடத்துல இருக்கு, எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்ம வந்து ஜம்பை ரிட்டர்ன் பண்ணணும். யா ரன் பண்ணுவோம். எஸ் ஓகே, நம்மளோட டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிருக்கு. என்ன ஃபெயில் ஆயிருக்குன்னா, இவங்களோட அவுட்புட் வந்து 5 பட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 4, ஒரு வேல்யூ டிஃபர் ஆகுது. இங்கே பார்ப்போம், உங்களோட அவுட்புட் வந்து 4, உங்களோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து 3. ஓகே, ஒரு ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? யா புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜம்ப்போட வேல்யூ வந்து 0 வச்சுக்கக்கூடாது, -1 வச்சுக்கணும். இது ஏன் நான் வந்து -1 வச்சுருக்கேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் இதுவும் இந்த லாஸ்ட் கண்டிஷனுக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும். எரேஸ் பண்ணிட்டு நான் சொல்லித்தரேன் இருங்க. இல்லாட்டி வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே அதை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத பாருங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, உதாரணத்துக்கு 100101 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. நம்ம சொன்னோம்ல அப்போ தான், லாஸ்ட்டுக்கு முந்தின நம்பரை நம்ம பார்க்கும்போது ரெண்டு இது தள்ளி ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னா அங்கே ஒரு எலமெண்ட்டே கிடையாது. அதனால் நம்ம வந்து எதை செக் பண்ணுறோம், அதோட சைஸை செக் பண்ணுறோம். சைஸை விட சின்னதாக தான் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாட்டினா நீ வந்து ரெண்டு ஜம்ப் போக முடியாது அப்படின்றத சொல்கிறக்காக இது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஜம்ப்போட கவுண்ட் எடுக்கிறோம்ல ஒவ்வொரு வாட்டியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இங்கேருந்து ஒரு கவுண்ட் எடு, இப்படி ஜம்ப் பண்ணும், இப்படி ஜம்ப் பண்ணும், இப்படி ஜம்ப் பண்ணும், இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஜம்ப்போட கவுண்ட் எடுக்கிறோம். இதே இது கடைசியாக எடுக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜம்ப் கவுண்ட் வந்துடும். பிகாஸ் எப்படின்னா, சில கேஸில் லாஸ்ட்டு வந்து 1 வரலாம், இல்லாட்டி 0 வரலாம். ஸோ அதை பொறுத்து மாறும். சாரி, லாஸ்ட்டு 2 தொடர்ந்து 0 வரலாம், இல்லாட்டி 10 வரலாம். ஸோ லாஸ்ட்டு 2 தொடர்ந்து 0 வந்துச்சுன்னா டேரெக்டாக இப்படி போயிடும் ஒரு ஸ்டெப்பில் இருந்து. ரெண்டு இது வந்துனாலும் இப்படி மாறி போகும். அப்போது ஏதோ ஒரு டயத்தில் அது கண்டிப்பாக லாஸ்ட் எலமெண்ட் ரீச் பண்ணும். நம்ம இந்த இடத்துல மேட்ச் பண்ணுறதுக்கு சைஸ் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த லாஸ்ட் எலமெண்ட்டை ரீச் ஆச்சு அப்படின்னா, இந்த லைனில் ரீச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டில் இந்த லூப் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். சாரி, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது, பிகாஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜம்ப் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷனே ஃபெயில் ஆகும். ஆனால் ஊடால அடிஷ்னலாக நம்மளுக்கு தேவையில்லாமல் ஒரு ஜம்ப் இன்க்ரிமெண்ட் ஆயிடுது. அது எப்போ நடக்குது அப்படின்னா, கரெக்டாக லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும்தான் நடக்கும். அப்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மளுக்கு தேவையில்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஜம்ப் வந்து ++ ஆயிடுது. ஸோ அதனால நான் ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு தான் நான் குறைச்சி வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. 4-4 மேட்ச் ஆயிடுச்சு, 3-3 மேட்ச் ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ சப்மிட் கொடுப்போம். எஸ் எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு, நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம், அவ்வளோதான் கைஸ். ஸோ இதோட மொத்த கோடே இவ்வளோ தான். இதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான். இல்லை எனக்கு இதே இது ஃபார் லூப்பில் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா அதையும் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இதே சொல்யூஷனை நான் உங்களுக்கு வந்து ஃபார் லூப்பில் போட்டு தரேன், அப்போது உங்களுக்கு தெரியும் இதோட இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கமெண்ட் பண்ணியாச்சு, நான் கீழே வரேன். என்ன பண்ணலான்னா இதையும் கமெண்ட் பண்ணிடலாம். ஃபார் லூப் எப்படி பண்ணலான்னா, சிம்பிளாக ஒரு ஃபார் போட்டு இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் சைஸ் சி டாட் சைஸ், இது வரைக்கும் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஐ ++ கொடுத்துட்டு உள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் போட்டால் போதும். அந்த இஃப் கண்டிஷனில் நம்ம எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும், லைக் நம்ம இங்கே போட்டிருந்தோம்ல அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை என்ன பண்ணிக்கிறேன்னா, அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு உள்ளே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஐ ++ எல்ஸ் கண்டிஷனே நான் போட போகிறதில்லை, பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஒரு ஐ ++ நடக்கும். இது எக்ஸிக்யூட் ஆனால் இங்கே ஒரு ஐ ++ வெளியே ஒரு ஐ ++ ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து 2 ஜம்ப்புக்கு போயிடும். வெளியே வந்து நம்ம எதை பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா, ஜம்ப்போட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் போதும். அண்டு இங்கே ரிட்டர்ன் ஜம்ப் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே உங்களுக்கு என்ன சொல்கிறது, எல்லா டெஸ்ட் கேஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுது.
பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. சில பேருக்கு புரியாது எங்கே சிங்கிள் ஜம்ப் நடக்குது எங்கே டபுள் ஜம்ப் நடக்குதுன்ட்டு, அதனால தான் நான் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து காமிச்சேன். ஸோ இந்த சொல்யூஷனுமே நீங்கள் ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணுன்னா, இந்த ஜம்ப்பே நீங்கள் இங்கே தூக்கிட்டு டீஃபால்ட்டாக இங்கே கூட நீங்கள் போடலாம். அதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். இது ரொம்ப இன்னும் சின்னதாகிடுச்சு. ஸோ அகெயின் நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். சாரி, கமா போடணும் இந்த இடத்துல. ரன் கோட். யா, லேட் ஆகுது. எஸ், ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெடியாக இன்க்ரிமெண்ட் ஆகிறத நீங்கள் இங்கே கூட மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலும் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. பட் இந்த ப்ராப்ளமாக அவ்வளோதான் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 லைன்ஸில் இந்த கோடையே நம்ம முடிச்சிட்டோம். பட் இது தியரி பார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஸோ எல்லா ப்ராப்ளத்தையும் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அனலைஸ் பண்ணுங்கள் எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம். அதுக்கப்புறம் லாஜிக் யோசிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் கோடாக ஈஸியாக மாற்றிடலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.